எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம விவசாயம் அதிசயம். இப்போ நாம எருமை வளர்ப்பு குறித்து பார்க்க போறோம். எருமை மாடுகள் எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க, தினம் அதை எப்படிலாம் மேய்க்கிறாங்க, பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து தெளிவாய் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ணே. வணக்கம், சொல்லுங்க. உங்கள் பேருண்ணே? என் பேர் பரமசிவன். பரமசிவன், நீங்கள் எருமை மாடு வளர்க்குறீங்களே? நம்ம எருமை மாடு வளர்க்கோம். ஓகேண்ணே. எத்தனை எருமை மாடு வளர்க்கீங்கண்ணே? நாங்கள் பத்து 100 மாடு வளர்க்கோம். 100 மாடு? நீ எத்தனை பேர் வளர்க்கீங்கண்ணே? 4 பேர் வளர்க்கோம். 100 மாடு 4 பேரால் வளர்க்க முடியும்? ஆமாம். இது வளர்க்குறது கஷ்டமா எளிதானே? இது வளர்க்க கஷ்டம் தான். நாங்கள் எங்களுக்கு அதே தொழிலாகி போச்சு. சரி சரி. ஆமாம், அதே தொழிலாகனால நமக்கு அதுலேயே இடந்து இதை இதாக்கிட்டு இருக்கோம். கொடுக்க மனசு கிடையாது. சரி சரி. அதனால அதை பார்த்துக்கிட்டு. எத்தனை வருடமா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணே? இது வந்து நாங்கள் இப்போ எனக்கு வந்து 17 வயசுலேயே பண்ணுறோம். இப்போ 47 வயசு ஆச்சு. சரி சரி. ஆமாம், நான் 17 வயசுலேயே பண்ணிகிட்டு இருக்கேன். படிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். சரி சரிண்ணே. ஆமாம், அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாடு காட்டில் மேய்ஞ்சி தண்ணி குடிச்சு அந்த அவ்வளோ வரதோடு. சரி சரி. டெய்லி இப்போ மேய்ச்சலுக்கு நம்ம நடப்போமா? ஆமாம், இப்படி மேய்ச்சலுக்கு அப்படியே வந்து அப்படியே காடு காடாக போவோம். இங்கே இப்போ மேய்ச்சல் இருந்தால் இங்கே மேய்ப்போம். சரிண்ணே. அடுத்தப்பல இங்கே மேய்ச்சல் இல்லைன்னா வெளியூருக்கு போவோம். சரி சரி. இப்படி ஒவ்வொரு ஊராக போய் அந்தப்பல கடை போடுவோம். சரி சரி. அந்த மேய்ச்சலுக்கு வெளியூருக்கு போகிறதுக்குலாம் எப்படி சுலபமான விஷயமா அது? எப்படி அது கஷ்டம்தான். நம்ம மாட்டை பற்றி கொண்டு சேர்த்து அதை கொண்டு கிட்டங்குள்ள கஷ்டம்தான். கஷ்டம்னாலும் நம்ம இதை தானே நமக்கு தொழில். அதனால நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எருமை மாடு வளர்ப்புக்கும் பசு மாடு வளர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதா எப்படி? ஆமாம், எருமை மாடு வளர்க்கறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். சரி சரி. பசு மாடை வந்து இப்படி கிடையாது. நம்ம எப்படி பற்றிட்டு போனாலும் மாடு அது வரும். நம்ம கூப்பிட்டாலும் பிறத்தாலே வந்துடும். இதுவும் பிறத்தாலே வரும். தீவனம் காணாமல் பிறத்தாலே வராது. ஓ சரி சரி சரி. ஆமாம், இதுக்கு வந்து தண்ணி வேணும். தாரா மாதிரி தண்ணி வேணும். சரி. எங்கேனாலும் தண்ணி இருந்துன்னு வைங்க, அந்த அப்பல அது பாட்டுக்கு மேயும். அந்த அப்பல தண்ணியை குடிக்கும், குளத்துக்குள்ளே படுக்கும். ஆமாம். சரி 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 சரி. ஆமாம். இப்போ இது பாலுக்காக நீங்கள் வளர்க்குறீங்களா இல்லைன்னா வேறு எதுவும்? பால் எங்கள் செலவுக்கு இதுக்கு பீச்சிக்கிடுவோம். சரிண்ணே. வேறு இதெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாடு கண்ணை விற்றுக்கிடுவோம். கண்ணுக்குட்டிகளை விற்றுக்கிடுவோம். சரி சரி. ஆமாம். இதுலேருந்து இப்போது பால் அதிகமாக நமக்கு எடுக்க முடியும்? பால் அதிகமாக எடுக்கலாம். நாங்கள் புண்ணாக்கத்தோடு போட மாட்டோம். புண்ணாக்கத்தோடுனா தவிடு இருக்கலாம். இல்லைண்ணே, அது எதுக்கு எப்படி போடுவீங்க? புண்ணாக்கு தவிட்டு தண்ணி வைப்போம்ல மாட்டுக்கு. நம்ம சாப்பிடுதோம்ல அது மாதிரி அதுக்கு தண்ணி வைப்போம்ல. அது மாதிரி அதை வைக்க மாட்டோம். சரிண்ணே. அதை வச்சா கூட 2 லிட்டர் பால் இருக்கும். சரி. இது வைக்காம நாங்கள் இருக்குது 1 லிட்டர் 2 லிட்டர் இருக்கிறத பீச்சிக்கிடுவோம். சரி சரி. எங்கள் செலவுக்கு பீச்சிக்கிடுவோம். செலவுக்கு. ஆமாம். இப்போ சம்பளாள் போட்டுக்கோம்னா சம்பளாள் கொடுத்துக்கிடுவோம். கொடுத்துக்கிடுவீங்க. அப்படி பார்த்துக்கிடுவோம். ஓ சரி. நம்ம தொழிலே இப்படி இருக்கு. இது கன்றுக்குட்டியாக வாங்கணும், பெருசாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் விலை நிலவரங்கள்லாம் எப்படின்னு? கன்றுக்குட்டியாக வாங்கினோம்னா இப்போ 10,000 ரூபாயிலிருந்து இருக்கு. 10,000 ரூபாயிலிருந்து விற்பனை பண்ணலானே? நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து நான் பொது பத்தியெல்லாம் ஒரு கிடையாது. அந்த மாதிரி தரத்தில் இருக்கையில கொடுப்போம். சரி சரி. நமக்கு ஏதாவது செலவு வந்தால் கொடுப்போம். சரி சரி. இல்லைனா கொடுக்க மாட்டோம். கொடுக்குறது இல்லை. பொட்டக்கண்ணுலாம் கொடுக்க மாட்டோம். கிடாக்கண்ணுனா ஒரு தரத்தில் வரையில கொடுப்போம். மேய்ச்சலுக்கு எப்போ கொண்டு வருவீங்க? மேய்ச்சலுக்கு வந்து காலையில் 10 மணிக்கு அவுப்போம். சரி. 10 மணிக்கு அவுத்து சாயந்தரம் 7 மணிக்கு உள்ளே போவோம். பகல் முழுக்கும் உங்களுக்கு இது பகல் முழுக்கும் இதான் நமக்கு சுவாலி நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். தண்ணீர்லாம் எப்படின்னா நீங்க தண்ணிக்கு குளத்துல கொண்டு பத்தி விட்டுருவோம். விட்டுருவீங்க? ஆமா. தண்ணீர்லாம் நிறைய குடிக்குமா? அதெல்லாம் தண்ணி குடிக்கும். தண்ணி குடிச்சு தண்ணியில படுத்து எந்திரிச்சு வரும், குளிச்சுட்டு வரும். சரி சரி. இந்த எருமை மாடு ரோமங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்லுவாங்களா? ஆமா, அது ரொம்ப ரோமங்கள் ஸ்ட்ராங் இல்ல, தொலி ஸ்ட்ராங்கு. சரி சரி. ஆமா, பசு மாட்டோட எருமை மாடு தொலி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பசு மாட்டு தொலி லேசா இருக்கும். இதை வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஆமா, இதை வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். தண்ணி இருந்தா தான் இதை வளர்க்க முடியும். சரி. இப்ப வெளியூருக்குலாம் கூட்டிட்டு போவேன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. வெளியூருக்குலாம் கூட்டிட்டு போனா எப்படி நடந்தே கூட்டி போடுவீங்களா? நடந்தே தான் பத்திட்டு போவோம். நடந்தே நடந்தே பத்திட்டு போவோம். குட்டியோட மட்டும் வண்டியில ஏத்திட்டு போவோம். சரி சரி. தண்ணி எந்த ஏரியால இருக்கோ அதை பார்த்து போவோம். தண்ணி எந்த ஏரியா அறுப்பு இப்போ நடக்கணும் இங்க விவசாயம் அறுப்பு நடக்கு வக்கீல் இருக்காங்கல்ல? அந்த ஏரியா பார்த்து பத்துவோம். இப்போ வயக்காடு பூரா நடுவு நட்டாச்சு. அதனால இப்போ இந்த இப்படி வந்து பரும்பு காட்டில் கிடக்கும். இப்போ பசு வளர்ப்புக்குலாம் வைக்கோல்லாம் வீட்டில் சேமிச்சு வச்சிருப்பாங்களா? அதே மாதிரிலாம் நீங்கள் வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் வைக்க மாட்டோம். அவ்வளோ வச்சா எங்களுக்கு கட்டாது. கட்டாது. இது மேய்ச்சாலே கட்டாது. ஆமாம். சரி சரி சரி. அதை வச்சா இது மேய்ச்சாலே கட்டாது. ஓகேண்ணே ஓகேண்ணே. இப்போ இத்தனை வருடமா உங்களுக்கு நீங்கள் அனுபவத்தில் இருக்கீங்களாண்ணே? ஆமாம். இத்தனை வருட அனுபவத்தில் எருமை பாலுக்கும் பசும்பாலுக்கும் எதுவும் வித்தியாசம் உங்களுக்கு? எருமை பால் வந்து உங்களுக்கு நல்லா இது கட்டியாக இருக்கும்.
அதனால தண்ணி கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். சரி, அம்மா நல்லா இருக்கும். பசும்பால் வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். தண்ணியா இருக்கும். ஆமா, இது கொஞ்சம் திக்கா இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், அது வந்து தண்ணியா இருக்கும். ஆனா அது உடம்புக்கு நல்லது, இது கொஞ்சம் உடம்புக்கு நல்ல இல்ல. இது தயிர் நல்லா இருக்கும், கட்டியா. ஓ, தயிர், எரும தயிர். எரும தயிர். ஆனா இதுல வந்து நெய் எல்லாம் எடுப்பீங்களா? ஆமா, நெய் எடுப்போம். நெய் எடுப்பீங்க. உங்களுக்கு அந்த அது கூட உங்களுக்கு ஒரு பிசினஸ். அது வந்து நாங்க நெய் பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதனால நாங்க குறைவான எண்ணிக்கையில வச்சிருக்கவங்க ஒருவேளை பண்ணலாம். பண்ணலாம், அவங்க பண்ணுவாங்க, வீட்டுல கிடக்கவங்க பண்ணுவாங்க. நாங்க காட்டுல கிடக்கறதுனால பண்ண முடியாது. பண்ண முடியாது. காலையில வந்து இந்த ஒரு நாள் முழுவதுமே உங்களுக்கு தினமும் இதுவே போயிடும். ஓய்வு எடுக்கணும், எனக்காவது வெளியே எங்கேயாவது. அப்படின்னா ஒரு சம்பளையால கூப்பிடுவோம், 500 ரூபா 600 ரூபா கொடுத்து சம்பளையால கூப்பிட்டு. சரி, அந்த அப்புறம் அவங்கள விட்டுட்டு தான் நாம உட்கார முடியும். ஒரு நன்மை துன்மை தொட்டி விடு, ஒரு கல்யாணம் விடு, அதுக்கு போனோம்னா இப்படிதான் செய்யும். இப்படிதான் பண்ணணும். ஆளுக்கு எல்லாம் சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? சம்பளம் 600 ரூபா கொடுப்போம். ஒரு நாளைக்கு 600 ரூபா. ஒரு நாளைக்கு 600 ரூபா. 600 ரூபா. ஆமா. சரி 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 சரி. ஒரு நாளைக்கு 600 ரூபா கொடுத்தா தான் வருவா, இல்லாட்டா வரமாட்டான். வரமாட்டாங்க. சரி சரி. அதுவும் கூட மாடு மேய்க்கவா இப்போ அப்படின்னு ரொம்ப இழிவா. நான் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க அப்படி நினைக்காங்க. நீங்க எப்படி அதெல்லாம் உங்களுக்கு தாண்டி அப்படியே பரம்பரை அப்படியே ஆகி போச்சு. நாங்க எங்க அப்பா காலத்துல இருந்து இப்ப நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி சரி. அதனால நம்ம அப்படியே பழக்கம் ஆயிடுது. இல்லன்னு வைங்க, இதெல்லாம் பாக்கறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் பாக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. எங்க பிள்ளைகள் எல்லாம் பாக்காது. பாக்காது. மாடுனாலே சாணினாலே ஏ பாங்கும். அதனால நாங்க வந்து அப்படியே தொழில் ஆகி போச்சு. சரி. இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாவும் இருக்கும் நினைக்கிறேன். நமக்கு அப்படியே தொழில், வேற தொழில் தெரியாதுல உங்களுக்கு. வேற தொழில் தெரியாது. 17 வயசுல இருந்தே வந்துட்டீங்கனா இது உங்களுக்கு இன்னும் நிறைய அனுபவங்களும் கொடுத்துருக்கும். ஆமா. சரி சரி சரி. ஒரு மாட்டுக்கு ஒரு நோய் வந்ததால நாங்களே பாத்துக்குவோம். ஆனா நோய்கள் இந்த எருமை மாட்டுக்கு அதிகமா தாக்குமானே? அதெல்லாம் ரொம்ப வராது. ஒரு காண வந்தா வரும். காணோய், அந்த வாணோ காணோன்னு சொல்லுவாங்க. வாணோய் காணோய் வந்தா வரும். அதுக்கு நாங்க மருந்து கடையில மெடிக்கல்ல வாங்கிந்து நாங்களே. இது ரொம்ப நல்ல சாங்கானதுனே. ஆமா. சரி சரி. அது நாங்க தான் கொடுக்க முடியும் மருந்த. அப்படி யார யாரும் கொடுக்க முடியாது. மாடு மேய்ச்சல் அடக்கூடாது. அதனால அதுக்கு வயத்துக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். சரி சரி. ஆமா. ஆனா இந்த எருமை மாட்டுலயும் நிறைய ரகங்கள் இருக்குல்லே? ஆமா. இது என்ன ரகம்னு? இது வந்து நாட்டு மாடு. நாட்டு மாடு. நாட்டு மாடு. இதுலதான் பார்த்தேன், மொபைல்ல தான் பார்த்தேன். ஒரு மாடு வந்து எத்தனையோ லட்சம், பயங்கரமா ஒரு 50 லட்சமா 60 லட்சமா ஒரு மாடு போச்சுது. அது வந்து முராசு. மாடு வந்து நாட்டு மாடு. நம்ம மேய்ச்சது போட்டோம்னா அது வந்து தாக்கு பிடிக்காது. தாக்கு பிடிக்காது. பொதுவாவே எருமை மாடு, எருமை மாடு தானே எல்லாரும் சொல்றோம். இதுக்கு வேற பெயர்கள் ஏதாவது இருக்கா? காளைக்கும் இதுக்கும்? காளைக்கும் இது எருமை மாடு தான். நாட்டு மாடு. நாட்டு மாடு. நாட்டு மாடு. நம்ம வந்து கிடாவு வந்து ஆண் மாடு போடுறது மாட்டுக்கு வந்து தெரியும். அப்படிங்கல நம்ம அத கணிச்சுக்கிடுவோம். இதுக்கு இந்த ஊசி அது அப்படி கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இந்த கிடாவு தான். இது கிடா. இப்போ வேற பசுக்கள் எல்லாம் இன பெருக்கத்துக்கு ஊசி போடுறது? ஊசி போடுறாங்கல. அத மாதிரி இதுல ஊசி எல்லாம் போட மாட்டோம். நாங்க மாட்டுனால இயற்கையினால அப்படியே மாட்டு. ஆமா. வேற எதுக்குலாம் அந்த மாடுகள் பயன்படுதுனே?
வேற எதுக்கு நம்ம வந்து பாலுக்கு நம்ம வச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லைன்னா அந்த கேரளாக்காரங்களுக்கு கொடுப்போம். நமக்கு செலவு இருக்குன்னு வைங்க, இப்போ ஒரு பிள்ளையில கட்டி கொடுக்கணும், ஒரு வேற செலவு பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து வித்து கொடுப்போம். ஆமா, நமக்கு தேவை தக்கணும் வச்சுக்கிடுது, அதுக்கப்புறம் வித்துக்கிடுது. ஆமா, அதுக்காண்டி அடக்கி வைக்க மாட்டோம். நமக்கு எதெல்லாம் கழிக்கணுமோ, ஒரு வயசான மாடு இருக்கும், ஒரு மாடு ஒரு மாதிரி இருக்கும் கழிஞ்சது மாதிரி, அதெல்லாம் கழிச்சுக்கிடுவோம். நீங்க நாட்டு மருத்துவம் ஏதாவது குடுக்கீங்களானே? ஆமா, கை பச்சை குடுப்போம், பச்சை. ஆமா, அரைச்சு இந்த கால் நோய் அது மாதிரி இந்த பாம்பு இதெல்லாம் கடிக்கும்ல. ஓ, அது வேற இருக்கா? ஆமா, சரி சரி. அதுக்கு வந்து பச்சை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அது வந்து நாம பாத்துக்குடுவோம், பார்த்தா எங்களுக்கு அந்த அறிகுறி தெரியும். ஓ, பரவாயில்லை. ஆமா, அதுக்கு இத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்கு, அதுல வந்து இந்த அறிகுறி தெரியும். பாம்பு கிம்பு கடிச்சதுன்னா அந்த மாடு ஒரு மாதிரி நிக்கும், அசந்தாப்புல கண்ணுல ஒரு மாதிரி நீல நிறம் வரும். ஓ, சரி சரி சரி. அந்தாப்புல நம்ம பாத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பச்சை கொடுத்துட்டோம்னா குணமாயிரும். குணமாயிரும். இப்ப மனுஷங்களுக்கு எல்லாம் ரொம்ப தாக்குமே. ஆமா, அது மாதிரி மாடுகளுக்கு குறைவா. ஆமா, இது மனுஷனுக்கும் கொடுக்கறதுதான். சரி சரி சரி. மனுஷனுக்கு கொடுக்கறதுதான் மாட்டுக்கு, ஆனா இதுல கூடுதல் கொடுக்கணும் மாட்டுக்கு, மனுஷனுக்கு குறைச்சு குறைவா கொடுத்தா. ஓகே, சரி சரி. இப்போ காலை மாடு இப்போ உங்களுக்கு எந்த கன்று ஈன்றா லாபம்? இப்போ இந்த இது உங்களுக்கு வந்து ரெண்டு கண்ணுமே லாபம் தான். ரெண்டுமே லாபம். கொட்டை கண்ணுமே லாபம் தான். சரி சரி. எரும கண்ணுமே லாபம் தான். சரி சரி. ஆமா, ரெண்டுமே லாபம் தான். ரெண்டுமே லாபம் தான். ஓ, சரி சரி சரி. அதிகமா அதிகமா ஈன்றது என்னது? அதிகமா ஈன்றது பொட்டை கண்ணு தான். பொட்டை கண்ணு தான். ஆமா, ஓகே ஓகே ஓகே. கடா கண்ணு என்ன என்ன இப்படி என்ன சொல்ல போற ஒரு தரத்து வரையில நமக்கு செலவுக்கு வரையில வித்துக்கலாம். சரி சரி சரி. இது உங்க முன்னோர்கள் காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஆரம்பத்துல எத்தனை வைத்திருந்தீங்கன்னு? நாங்க ஆரம்பத்துல வந்து பத்தி இருபது தான் வச்சிருந்தோம். இருபது வைத்திருந்தீங்க. இது எல்லாமே உங்க இதுலயே இனப்பிரக்கமா இப்ப இருக்கிறதா? ஆமா, நம்ம இதுலயே இறக்கப்பிரக்கம். வாங்கின எல்லாம் கிடையாது, நம்ம இதுலயே அப்படியே எனக்கு பிரக்கமான. ஓ, சரி சரி சரி. நாங்க வந்து அதை வந்து இது இப்படி சொல்லும்போது நமக்கு ஏதாவது செலவு வந்தா கொடுப்பா இல்லடா கொடுக்கும். ஓ, கொடுக்க மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க. எரும மாட பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு. அதனால ஊர் ஊரா போய் கொடுக்கறதுனால நம்ம வந்து அதை கொடுக்க மாட்டோம். நேச்சுரல் கிடைக்கும். ஓகே ஓகே. நீங்க நாட்டு மாடுகள் எதுவும் வளர்க்குறீங்களா? நாட்டு மாடெல்லாம் இல்ல. இது இது வந்து நாட்டு மாடு தான், எரும மாடு இல்ல. நாட்டுக்கு இந்த சாதாரண மாடு பசு மாடு இல்ல, அதெல்லாம் கிடையாது. இல்ல இல்ல, எங்கிட்ட பசு மாடுலாம் கிடையாது. சரி சரி சரி. ஓகே. 100 மாடுகளை பார்த்ததுலயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 100 மாடு இது பத்தி மேட்ச் எல்லாம் சமாளிச்சு கொண்டாந்ததுதான் பெரிய கெட்டிக்காரன். சரி, நீ தினமே இந்த அலைச்சலும் வெயில் நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வெயில் நேரம்னாலும் பிரச்சனை இல்ல, மழை நேரம் தான் கஷ்டம். இந்த மழை நேரத்துல தான் அதுக்கு வந்து அடவிடாது. எல்லாம் தண்ணியா இருக்குமா உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. அதனால அது அடவிடாது. ஓ, சரி சரி. மழை நேரங்கள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? கஷ்டமா. ஓகே. ஓகேண்ணே. மழை நேரம் நைட்டுக்கு, அப்புறம் ஒழுங்கு கடி, இந்த மழை நேரம் ஒழுங்கு கடி இருக்கும். சரி சரி, அதுதான் சக்கரம், வேற ஒன்று. ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. உங்களுக்கு ஊருனே? எங்களுக்கு ஊர் கேசவபுரம். கேசவபுரம். அங்கேருந்து தினம் கொண்டு போயிட்டு? ஆஹா, அங்கேருந்து தங்கியிருக்கோம். கேட்க போட்டோம். அப்படியா? சரி சரி. ஓகேண்ணே. இந்த சாணங்கள்லாம் ஏதாவது உங்களுக்கு? ஆமாம், சாணத்தை வித்துருவோம். வித்துருவீங்க? உரத்துக்கு பயன்படுத்தி? உரத்துக்கு வித்துருவோம். இப்படி தோப்பு காடு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இந்த மாதிரி உள்ளதுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடும். ஆமாம். ஓகேண்ணே, ரொம்ப. நாங்கள் வந்து குமிச்சு கொடுப்போம், அதை வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடும். டிராக்டரில் வந்து எடுத்து? ஆமாம், டிராக்டரில் வந்து அடிச்சு போயிடுவோம். ஓ, சரிண்ணே. ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக எருமை மாடுகள் வளர்ப்பு குறித்து நீங்கள் தெளிவாய் தெரிந்திருப்பீங்க அப்படிங்கிறத நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம விவசாய மதிசயம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம விவசாய மதிசயம் சேனலில் இயற்கை, விவசாயம், கால்நடை போன்ற அநேக வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ரொம்ப 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 நன்றி.